வெல்கம் டு ஆன்லைன் தமிழா தமிழா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சேலம் மாவட்டம் தான் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சேலம் மாவட்டம் இபு ஓட்டுநர் பதவிக்கு பழங்குடியினர் சேர்ந்த சிறப்பு ஆட்சேர்க்கை அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கான ஒரு இபு நிலையில் நான் பணியிட சிறப்பு ஆட்சி முகாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து அவங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஆஃப்லைன் வழியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றுக்குள்ளே அதாவது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அனுப்பியிருக்கணும் அப்படின்றத கொடுக்குறாங்க பதவியின் பேர் என்னென்னா இ போட்டுனர் சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் லெவல் எயிட்லேருந்து தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அரசு நிர்ணயம் செய்யும் இதர படிகளுடன் சேர்த்து அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க உங்களோட வயது வயது பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பதினெட்டு வயது உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அதிகபட்ச வயது வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கணும் அப்படின்ற வகுப்பு வந்து பழங்களின் பொது இது எஸ்டி ஜென்ரல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் பணியிடம் பார்த்தோம் நம்ம ஈபு ஓட்டுனர் அப்படின்றத ஒரு பதவிக்கானதான் தான் அதே மாதிரி மொத்த பணியிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் உங்களோட கல்வி தகுதியை பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது செல்லத்தக்க இ இலகு ரக வாகனம் ஓட்டுநர் உரிமை எடுத்துருக்க வேண்டும் அப்படி வேலை லைசன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க படிவம் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் சேலம் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பிற கடைசி நாள் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பம் அப்படினு உள்ளவாறு நீங்கள் முழுமையாக கரெக்டாக பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தகுதியில்லான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க காலதாம ஒரு விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க உங்கள் விண்ணப்பத்தில் ஏதாவது ஒரு நிராகரிக்குன்னா அது அதிகார நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட விண்ணப்ப படிவம் இதுதான் வந்து உங்களோட பெயர் கொடுங்க அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை வந்து அதில் ஒட்டணும் இதில் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத கொடுத்துக்கோங்க இதில் உங்கள் தந்தை கணவர் இல்லை கொடுத்துக்கோங்க இதில் உங்களோட பிறந்த தேதியை கொடுத்துக்கோங்க கரெக்டாக எழுதிக்கோங்க இங்கே உங்களோட வயது எவ்வளோ அப்படின்றத எழுதிக்கோங்க உங்களோட உங்கள் கல்வி தகுதி எவ்வளோ அப்படின்றது இங்கே உங்களோட அட்ரெஸ்ஸை எழுதிக்கோங்க இங்கே உங்களோட சொந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க இங்கே உங்களோட தொலைபேசி என்ன எழுதிக்கோங்க இங்கே உங்களோட மதம் அது என்னவோ கரெக்டாக எழுதுங்க இங்கே உங்களோட பிரிவு அதை எழுதிக்கோங்க அப்புறம் கீழே இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றதையும் சரி பார்த்துட்டு கீழே இடம் நாள் அதை கொடுத்துட்டு விண்ணும் உங்களோட சைன் பண்ணிடுங்க யின் பண்ணிவிட்டு களி தகுதி இருப்பிடம் சான்று ஓட்டுநோ உரிமம் இப்படின்ற எல்லா சான்றுகளையும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுங்க அஞ்சல் எல்லா சான்றிதழை நேர்காணலில் போது சமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஒவ்வொரு தகவலையும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்கும் நன்றி வணக்கம்